கொஞ்சம் நகைகளை எல்லாம் எடுத்து போட்டது இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்சுக்கிண்டு வாரிடத்துல இப்ப ஆளை பிடிச்சு வச்சு விசாரிச்சுக்கிண்டு உங்களோட பேரையும் சொல்லி இருக்கா சம்பந்தமா தான் இப்ப குழம்புல வந்து நிக்கிறேன். செக் பண்ணையில இது போன மாசம் 23rd நடந்த சம்பவம். இப்ப நான் என்ன சொன்னால் எனக்கு ஒரு டவுட் உண்டு. வச்சு வச்சு சில இதுகள் காசுகள் அப்படி இப்படி வச்சு பாக்குற நேரங்கள்ல தான் எடுத்திருக்கிறான். அதெல்லாம் எனக்கு விசாரிச்சுக்கொண்டிருக்கிறோம். விசாரிச்சுக்கின்ற இடத்துல 2-3 ஜுவலரில உங்களோட பேரும் வந்திருக்கு. உங்களோட ஜுவலரி பேரும் முக்கியமான இடத்துல வச்சு விசாரிச்சுக்கிட்டிருக்கோம். சொல்றான் இப்படி உங்களை மெயினா சொல்றான். ஓ 18 lakh வேண்டி இருக்கீங்களா சொல்லி காசு கொடுத்துருக்கீங்க கையில. அப்படி எதுவும் பெரிய பிசினஸ் செஞ்சிருக்கீங்களா கிட்டத்தில? ரவி எந்த லாபத்துக்கு பட்டம அளவுக்கு ஒன்றும் இல்லை. இல்ல என்ன எனக்குதான் சரியான கவல தம்பி. நிறைய அப்படியும் ஒரு 15-16 pounds மேல இப்ப போயிட்டு எனக்கு நீங்க சும்மா கேட்டு பாருங்க அது எப்படி சொல்லும் உங்கள்ட்ட கொடுத்தா சொல்லும் என்ன மாதிரி என்று கேளுங்க. அதை பாக்குறீங்களோ நாம ரொம்ப கவனமா சிரிக்கணும் சார். இப்ப யாரையும் நம்பியில இருந்தா சுந்தர்காராக்கள் தான் கூடுதல் அக்கால எடுத்துட்டு வாரு. ஏண்டி இப்படி செஞ்ச நீ காசு வேணாம் கடை தர மாட்டாளா? ஐயாட்ட கேட்டா அவன் சம்பளம் முழுங்க தாரையில முழுங்க சம்பளம் தாரலையா? அதனாலதான் எல்லாம் எடுத்து விச்சுடா. சரி குடுவாட்ட ஐயாட்ட ஒரே சிரிப்பு தான், காமெடி தான், ஜோக்கு தான். ஹலோ யாரு பேசுறீங்க? யாரு பேசுறீங்க? தரத்தில் உள்ள இணைப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தில் உள்ள. ஹலோ ஹலோ.